இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய ரேஷன் கடைகள் திறக்க அமைச்சர் வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை அலுவலர்களும் துறை செயல்பாடுகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற அறிவிப்புகள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றின் கடந்த 3 மாதங்களுக்கான நகர்வு மற்றும் நுகர்வினை அமைச்சர் ஆய்வு செய்தார். முன்மாதிரி அங்காடிகளாக நியாய விலைக் கடைகளை மாற்றுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தினை ஆய்வு செய்தும், ஒவ்வொரு பகுதியிலும் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவைப்படும் இடங்களில் புதிதாக பகுதி மற்றும் முழு நேர நியாய விலை அங்காடிகளை திறக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு இயக்குனர், நுகர்பொருள் வணிகக் கழக இயக்குனர், அப்புறம் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை இயக்குனர், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழக மேலாளர், குடிமைப் பொருள் வழங்க குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறை தலைவர் அப்படின்ட்டு, அதாவது ரேஷன் கடைகள் வந்து ரேஷன் அட்டை எண்ணிக்கைக்கு ஏற்ப, அதாவது ரேஷன் அட்டை எண்ணிக்கைக்கு ஏற்ப ரேஷன் கடைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.